இந்த க்வெஸ்சன் பாருங்கள். முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி. ஸோ முதல் 11 இயல் எண்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11 வரைக்கும் உடைய நம்பரோட என்ன சொல்லியிருக்காங்க, வர்க்கங்கள் அப்போ ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட சராசரினா டிவைட் பை 11. ஸோ மேலே உடையதுக்கு ஃபஸ்ட்டு நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கூட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பை 11, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு 2n+1 டிவைட் பை 6. ஸோ என்ன்றது லாஸ்ட் நம்பர் 11. ஸோ 11 போட்டாச்சு, n ப்ளஸ் ஒன் 12. அடுத்து 2n 22+1 23 டிவைட் பை 6. ஸோ கேன்சல் பண்ண முடியுமானா, 1 6 6 2 6 12, 2 கேன்சல் பண்ணிட்டேன், அப்போ 22 × 23 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் மேலே உடைய நியூமரேட்டோட வேல்யூ டிவைட் பை 11. இப்போ 11 அடிச்சு கொடுக்குறேன், 1 11 இஸ் 11, 2 11 சார் 22. அப்போ 2 × 23 மல்டிப்ளை பண்ணால் 46.